உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ்கே பை மாவு. இப்போ எந்த பொருள் போட்டாலுமே நம்ம அப்படியே கொடுக்கறதுல அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி தான் கொடுக்குறோம். பூந்திக்காயும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் கொதிக்க வச்சு பண்ற ஒரு லிக்விடும் பண்றோம். தலை குளிக்கிறதுக்கு ஒரு பொடி வேணும்ன்ட்டு சீவக்காய் பொடி, சீவக்காய் இது அந்த அத்தி பொடியை வந்து பாலில் போட்டு குடிச்சுக்கலாம். இப்போ நான் காய்கறி நான் வந்து மாம்பழம் கொடுக்குறேன், நான் என்னோட நான் என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான். இப்போ ஆனால் பெற்றோர்களுக்கு என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு நல்லதாக கொடுக்கணும்னு தோணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மதிப்பு கூட்டல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் முதல்ல அந்த கோர்ட்டை எடுத்துனா தேங்காய், தேங்காய்னா தேங்காயை கொடுத்துருவோம். அடுத்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயிலேயே வந்து கரிசலாங்கண்ணி, கத்தாழை, மருதாணி இதெல்லாம் போட்டு முடி வளர்ச்சி எண்ணெய்ன்னு ஒன்று பண்ணுறோம். அது ஒரு பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லுனா நெல்லுலேருந்து அரிசி, அரிசியில் வந்து புட்டு மாவு, குளுக்கட்டை மாவு, அதில் அப்புறம் அடுத்தது வடகம், கஞ்சி வடகம்னு சொல்லுவோம், ஃப்ரையம்ஸ் பண்ணுறவங்க அது பண்ணிகிட்ருக்கோம். புளியில் வந்து புளி காயாகவும் கொடுத்துருவோம், அப்புறம் புளி கொட்டை எடுத்து நம்ம நேரடியாக உடனே பயன்படுத்துகிற மாதிரி தூசு துப்பு எதுவும் இல்லாமல் அது ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் அடுத்தது நம்ம நாரத்த மரம், கொழுமிச்ச மரம் இதெல்லாம் இருக்குது. அந்த அதிலிருந்து என்னென்னா நம்ம க்ளீனிங் ஐட்டம் பண்ணுவோம், பயோ என்சைம் அப்படிங்கிறது, அது அது ஒரு ஐட்டம். இப்போ நெல்லினா நெல்லி அப்படியே கொடுத்துருவோம், வேணால் அதை ஊறுகாய், இப்போ நார்த்தங்காயில் நார்த்தங்காய் ஊறுகாய், ஓ அந்த மாதிரி போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாவல், நாவல் பழம் கொடுத்துருவோம். நீ வேணால் அந்த கொட்டையிலையுமே சூப் பொடி அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அது ஒன்று இருக்குது. அது போக வந்து நம்ம மாமரத்தில் இப்போ கீரைகள் இதெல்லாம் பண்ணும்போது இப்போது வல்லாறு நாட்டு வல்லாறையே போட்டோம்னா நாட்டு வல்லாறையே சாதப்பொடி, அதே மாதிரி கடலை போட்டோம்னா கடலை, கடலை எண்ணெய், நிலக்கடலை பருப்பு விற்போம், நிலக்கடலையில் சாதப்பொடி, நிலக்கடலை உரண்டை, நிலக்கடலையும் வெள்ளமும் சேர்த்து நிலக்கடலை உரண்டை. அதே மாதிரி எள்ளு போட்டோம்னா எள்ளு, எள்ளு எண்ணெயாக கொடுப்போம், எள்ளையும் விற்றுருவோம். அப்புறம் வந்து எள்ளில் வந்து எள்ளு சாதப்பொடி, எள்ளு உரண்டை, இப்போ இனிப்பு. இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு வந்து நுகர்வோர் வரம் பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டே மார்க்கெட்டில் போடுறதுக்கு பதிலாக நல்லெண்ணெய், அப்புறம் வந்து அதில் இனிப்பு, அதில் வந்து சாதப்பொடி, ஒரு காரம், இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு வந்து அதிகமாகுது. இப்போ வந்து கடலை, எள்ளு இந்த மாதிரி எல்லாமே தோட்டத்தில் விளையிற பொருள் எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், மஞ்சள் போட்டாலும் மஞ்சள் நாங்களே வேக வச்சு அது வந்து ரொம்ப அதிக தீட்டாத மாதிரி நம்மளே ஒரு வடிவமைச்சிருக்கோம். அதாவது ஒரு மணல் சரிக்கிற சிலடி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு 3000 போட்டு நம்மளே வடிவமைச்சிட்டோம். அது வந்து கையிலேயே நம்ம வந்து உள்ளே போட்டு சுத்தணும்னா போதும் அளவாக பாலிஷ் ஆகிக்கும். அதை வந்து மஞ்சத்தூளாக பண்ணி கொடுத்துறது. இப்போ எந்த பொருள் போட்டாலுமே நம்ம அப்படியே கொடுக்குறதுல அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா மதிப்பு கூட்டல் போனால் தான் அது முடியும். ஏன்னா நேரடியாக பயன்படுத்துகிற மாதிரி நம்ம நுகர்வோருக்கு கொடுக்கணும். நம்ம இயற்கையாக பண்ணுறோம் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஆனால் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறக்கே பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு வாங்குவோம், சோப்பை வாங்கி பயன்படுத்தணும் முதல்ல. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கழிவு தண்ணி வந்து தோட்டத்துக்குள்ள போகும்போது நம்மளுக்கே தோணுச்சு, இது என்னடா இதுக்கு வந்து வேறு மாற்று வேணுமே அப்படின்னு. அப்போ தான் என்னென்னா நம்ம இழுப்பை பற்றி அம்மா சொன்னாங்க. இப்போ இழுப்பை அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இழுப்பை தூள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா அப்போ முதல்ல அதை பண்ணி பார்த்தோம், இழுப்பை பின்னாக்க வாங்கி அதை தண்ணியில் போட்டு அதை காய வச்சு அப்புறம் அரைச்சி, முதல்ல வந்து இழுப்பை தூள் மட்டும்தான் அரைச்சோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியில் பூந்திக்காயை பற்றி அறிமுகமாச்சு. அப்போ இழுப்பை தூளுக்குள்ளே பூந்திக்காயை வந்து கொட்டை எடுத்துகிட்டு தோல் மட்டும் போட்டு அது ஒரு பொடியே பண்ணோம். கூட எலுமிச்சம்பழ தோல் போட்டால் நீங்கள் சோப்பு வாங்குற அந்த நறுமணம் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வந்துடும். எந்த கெமிக்கலும் இல்லை, வீட் நம்மளுக்கும் வந்து கெடுதல் இல்லை, இந்த நிலத்துக்கும் வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும். அப்போ முதல்ல அறிமுகப்படுத்தினது இழுப்பை தூள் தான் நான் வந்து வீட்டுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பூந்திக்காய் இதை தெரிஞ்சோன்னா தான் பூந்திக்காயில் ஒரு பொடி பண்ணோம், அது வந்து எல்லா கிளீனிங்க்கும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அந்த பூந்திக்காயை வச்சு அப்புறம் நம்ம தோட்டத்திலே இருக்கிற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தான் கொழுமிச்ச நாரத்தை இதை வச்சு கிளீனிங் ஐட்டம்ஸ், அதாவது பயோ என்சைம் ஒன்று தெரிஞ்சுது, அதை பற்றி அதை அது வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அதை பண்ணோம். அது வந்து ஃபர்மெண்ட் பண்ணோம், ஒரு 3 மந்த்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும். அதை ஃபில்டர் பண்ணிட்டு அது கூட பூந்திக்காய் ஆட் பண்ணோம்னா அது ஒரு கிளீனிங் லிக்விட் ஆயிடுச்சு. அது போக பூந்திக்காயிலேயே வந்து பூந்திக்காயும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் கொதிக்க வச்சு பண்ணுற ஒரு லிக்விடும் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இந்த பயோ என்சைம் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் பர்பஸ் மல்டி பர்பஸுக்கான க்ளீனிங் லிக்விட் கிடச்சிருது. இது ஆச்சு. இப்போ வந்து வீட்டு க்ளீனிங்க்கு எல்லாம் ஆயிடுச்சு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம வெளியே தான் விலை கொடுத்து வாங்குகிறோம். இன்னொன்று அது கெமிக்கலாக தான் இருக்குது, அதுக்கு மாற்றாக தான் யோசித்தோம். பல்பொடி, பல்பொடி ஒன்றா வேப்பங்குச்சி போட்டுக்கிறது இல்லையா, நாங்களே கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லி வெட்டல் இந்த மாதிரி ஒரு நிறைய மூலிகைகளை போட்டு அதை ஒரு பொடியாக அரைச்சிடும். இப்போ விற்பனைக்கும் வந்து இது நல்ல, அதாவது நல்லா போகுது. ஏன்னா அது வந்து பல் சார்ந்த பிரச்சனை அனைத்துக்குமே வந்து இந்த பல் பொடி தீர்வாக இருக்குது. இப்போ காலையில் இருந்துச்சோன்னா பல் பொடி, இப்போ இல்லைன்னா இப்போ வேப்பங்குச்சி, இப்போ அடுத்தது வந்து குளிக்கிறதுக்கு ஒரு குளியல் பொடி. குளியல் பொடிக்குமே தேவையான மூலப்பொருட்கள் நம்ம தோட்டத்தை எடுத்துக்கோம். முக்கால்வாசி வந்து களையாக வர்றதில்லாம், குப்பைமேனி, ஆவரம்பூ, ஆவரலை, வேப்பலை, அப்புறம் குப்பைமேனியில வேப்பலை, அப்புறம் கோரக்கிழங்கு, பூளாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே வாங்கிக்குவோம்.
கோரக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, அப்புறம் ரோஜா இதழ், வெட்டி வேர், இந்த மாதிரி ஒரு 11 மூலிகை போட்டு அது ஒரு பொடியாக பண்ணிடுறோம். இப்போ வந்து குளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தோலுக்கு அமிலத்தன்மையை வந்து எதுவும் பண்ணாத மாதிரி நல்ல பொருளாக கிடைக்குது, நம்ம வெளியே வாங்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து வெளி விற்பனைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பொருளாயிருச்சு. இதே மஸ்தூரி மஞ்சள் போட்டோம்னா பெண்களுக்கு, கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா ஆண்களுக்கு, அப்போ அப்படி வந்து கொடுத்துருவோம். அப்போ 11 மூலிகை போட்டு இது பண்ணுறோம். இதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா பூளாங்கிழங்கு கூட நம்ம மஞ்சளோட கூடவே இப்போ வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு பாத்தி போட்டிருக்கோம், முயற்சி பண்ணி பார்க்கலான்னு, அதுவுமே நம்மளே எடுத்துக்கலாம். அது போக பல்பொடி, அப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு வந்து மேலே குளிக்கிறக்காச்சு தலை குளிக்கிறதுக்கு ஒரு பொடி வேணுன்ட்டு சீவக்காய் பொடி, சீவக்காய் இது கூட பூந்திக்காய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த மாதிரியெல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த நம்ம ஷாம்பு போட்டு ஒரு கண்டிஷ்னர் போடுவாங்கல்ல அந்த எஃபெக்ட் வந்து இதுலேயே வந்துடும். ஸோ நம்ம வந்து நீங்கள் கெமிக்கலாக போட்டு நீங்கள் அதுதான் ஈஸியாக இருக்குது பண்ணுறங்கிற இதுக்கு இயற்கையில் நிறைய தீர்வு இருக்குது. நம்ம வந்து அது என்னென்னு அந்த கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸு தேடி பிடிச்சி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும், அது வந்து உற்பத்தியும் பண்ண முடியும். அதுபோக இதான் லிக்விட்ஸு. அதுபோக பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே பீக்கங்காய், மிளகு பீக்கன் வரும். மிளகு பீக்கன் முத்தின காய், நல்ல காயை வந்து நம்ம முத்தாதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி மாதிரி முத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து கட் பண்ணி பாத்திரங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒன்று 1.5 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது வந்து பாத்திரங்கள் மஞ்சி தூக்கி போட்டிங்கன்னா இத்து போகும், எந்த பொல்யூஷன் அதாவது எந்த நச்சுமே கிடையாது. இதே வந்து முழுசாக அப்படி கொடுக்கும்போது குளியல் மஞ்சின்னு கொடுத்துடலாம், குளிக்கிறதுக்கு மஞ்சியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளையிற பொருள் ஒவ்வொன்றும் நம்மளாக யோசிச்சு யோசிச்சு காயாக கொடுக்குறோம். முத்தி போச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து இன்னொரு வேல்யூடேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து இதுவும் நல்லா போகும். நம்ம இது வந்து நம்ம வாங்குற இந்த ஸ்க்ரப்பரு, ஸ்டீல் ஸ்க்ரப் எத்தனை இருக்குது, அதுக்கெல்லாம் நல்ல ஆல்டர்னேட்டிவ். அது போக பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது, நாட்டு அத்தி இருக்குது. அதில் வந்து அத்தி பழத்தையும் கொடுத்துருவோம், முதல் காயும் கொடுத்துருவோம். காய் வந்து சமையலுக்கு, பழம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து ஒரு வெயிலில் உலர்த்தி அத்தி வற்றல் அதை அப்படியே வந்து தண்ணியில் உர வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம பொடியாக அதை வந்து மிக்சிலேயோ இல்லை நம்ம மிஷினில் கொடுத்து பொடியாக வச்சுக்குவோம். அந்த அத்தி பொடியை வந்து பாலில் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அத்தி பொடியை வந்து நம்ம நெய்யில் கொஞ்சம் வணக்கி நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நிலக்கடலை வேணால் எது வேணுமோ கலந்து நம்ம உருண்டையை ஊட்டி அத்தி உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஸ்நாக்ஸு கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சுலபமான ஒரு பொருளாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு விற்பனைக்கும் வந்து இது நல்ல ஒரு பொருள், சத்தான பொருள், நம்ம எந்த கெமிக்கல் இல்லை, நம்ம தோட்டத்தில் இருக்கிற பொருளை ஒரு வேல்யூடேஷன் பண்ணுறோம். அப்போ வந்து இதெல்லாம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதில் இருந்து ஒரு வருமானம் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இதுதான் கரிசலாங்க எண்ணெய். அதுபோக பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் போடுறலாம், அதில் வடகம் சின்ன பாசி பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு வெய்ய காலத்தில் போட்டு வச்சுக்கிறது. இப்போ அந்த காலத்தில் எப்படின்னா வெங்காயம் எல்லாமே வந்து அந்த சீசனுக்கு தான் விளையும். இப்போ என்னென்னா நாட்டு ரகங்கள் அந்தந்த சீசனுக்கு தான் இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம அந்த விளையிறப்போ வந்து வெய்ய காலத்தில் வந்து அது என்னென்னா அதை காய வச்சோ உலர்த்தியோ வடகமாக எடுத்து வச்சுக்குவாங்க, அதை ஆண்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இப்போ அதை தான் நாம் இப்போ பண்ணுறோம். இப்போ வச்சு இது இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு மெதுவாக விற்றுக்கலாம். நடுவில் கொஞ்சம் காய வச்சு வச்சா போதும். 1 வருஷம் முதலெல்லாம் எப்படின்னா வெய்ய காலத்தில் மட்டும் தான் போடுவாங்க, அதை அந்த ஆண்டுக்கு முழுசும் வச்சுக்குவாங்க. இப்போ நம்மளும் அப்படியே தான் பண்ணிக்கலாம், வச்சுட்டு நடுவில் காய வச்சு வச்சு வைக்கணும். இப்போ நம்ம வந்து அப்பப்போ வெயிலில் நம்மளுக்கு எப்போ இருக்கிறனாலும் அப்பப்போ வடகத்தை பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மிளகு சம்பா எல்லாமே கைக்குத்தல் அரிசியில். ஏன்னா கைக்குத்தல் அரிசி வந்து நம்ம பயன்படுத்த நம்ம எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமம், அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து புட்டாவோ ஒரு கொழுக்கட்டை அல்ல இட்லி தோசை மாவுலையோ அப்படி தான் கொடுக்கணும். பெரியவங்கன்னா நம்ம அப்படியே 1-2 அடித்து சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்ருவோம், ஏன்னா நம்ம சாப்பிடணும்னு சாப்பிடுவோம், குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஆனால் பெற்றோர்களுக்கு என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு நல்லதாக கொடுக்கணும்னு தோணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக அதாவது ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வேணால் அதான் மாவு அரைச்சிட்றோம், வறுத்து கொடுத்துருவோம், அது வந்து ஒன்றுமே ஆகாது. சும்மா சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு அடுப்பில் வச்ச இட்லி பாத்திரத்தில் வச்சாங்கன்னா கொழுக்கட்டாயிரும். அதே மாதிரி வடகு இது வந்து எண்ணெயில் பொறிச்சா சரி. நம்மளுக்கு என்னென்னா ஏதோ கடையில் வாங்கி வேற எதையோ கொடுக்கறக்கு நம்ம கையில் செய்கிறது வந்து வந்து ரொம்ப சத்தானதாக இருக்கும், நீங்கள் நல்லா இருக்குங்கிறனால இது பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அது போக அரிசி அரிசியை வந்து அரிசியில் வந்து செமி பாலிஷ், பாலிஷ் இல்லாதது ரெண்டுமே போடுறோம். ரெகுலராக நம்ம வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு செமி பாலிஷ் வேணும், ஏன்னா கைக்குத்தலே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், எல்லாம் சாப்பிட முடியாது. குழந்தை வீட்டில் எல்லாருமே சாப்பிடணும்னா ஓரளவுக்கு மேல் லேயர் மட்டும் பாலிஷ் பண்ணும். அதாவது நம்ம சில்கி பாலிஷ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக நீங்கள் கடையில் கிடைக்காதுன்னா 2-3 இது போய் பாலிஷ் ஆகி அப்புறம் தான் வரும். அது வந்து மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க, அதனால தான் உங்களுக்கு பல பலன்னு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பண்ணுறது என்ன, மேலே இருக்கிற ஒரு லேயர் மட்டும்தான் எடுப்போம், அது வந்து செமி பாலிஷ். அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த மணம் அந்த கஞ்சி வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் அதில் இருக்கும். அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம பூங்கார் அப்புறம் கருப்பு கவுனி இருக்குது. இப்போது அடுத்தது வந்து மிளகு சம்பா, இது 3 ரகம் நம்ம போடுறோம். அது போக கிச்சிலி சம்பா இருக்குது.
இப்போ அதில் போக இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் மாவு, கருப்பு கவுனி மாவு இதுதான், அதாவது புட்டு, கொழுக்கட்டை, கஞ்சி எல்லாமே வச்சுக்கலாம். மாவை வந்து அரைச்சி வறுத்து வச்சுருவோம், அதனால் இது ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா உடனே செல்லு பிடிக்கிறது இதெல்லாம் இருக்காது. அதுக்கு இது பார்த்தீங்கன்னா பூங்கார் மாவு, இது இப்படி ரெடியாக பேக் பண்ணி இது என்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டு தெளிவாக கொடுத்துருவோம். காக்லோ பேக்கிங் இது. அது போக இது அத்திப்பொடி சொன்னேன் இல்லைங்க, அத்தி பொடி இது. இது வடகம், குழம்பு வடகம். இது வந்து மிளகு சம்பால மாவு. இப்போ என்ன அரிசி இருக்கோ அதுலேயே வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து இந்த மாதிரி மாவு வந்து பண்ணிடுவோம். இப்போ இது எப்படி நாங்கள் விற்பனை பண்ணுறோன்னா, முதல்ல இப்போ எங்கிட்ட நேரடியே வந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூட்டமைப்பாக பண்ணுறோம். செம்புளம் இயற்கை உழவர்கள் கூட்டமைப்புன்னு தாராபுரத்தில் 9 இயற்கை உழவர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பாக நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை அந்த மாதிரி எந்த செலவு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தோட பொருளும் அவங்கவுங்க தோட்டத்தில் தான் இருக்கும். நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் ஆக்டிவ் வச்சுக்கலாம், வாட்ஸ்அப்பில் தான் எங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் செம்பளம் குழுன்னு இருக்குது, அதில் வந்து ஒரு 800 கஸ்டமர் பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா நாங்கள் முந்தைய இப்போ 8 தோட்டத்தில் இப்போ திங்கள் விற்பனைக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த அன்றைக்கி இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரமே ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம். எங்கள் 8 தோட்டத்தில் வந்து திங்கக்கிழமை நீங்கள் வாங்குறதுக்கு இந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லி போட்டுருவோம். அவங்க என்னென்னா எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க ப்ரீ புக்கிங்கில். அது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ போட்டுட்டோம் நாங்கள், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் எங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கெல்லாம். அப்போ அதில் ஆர்டரில் ஆன் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துடும். அப்புறம் என்னென்னா அது வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு போடுறது வந்து 8 தோட்டத்து பொருள் ஒரே லிஸ்ட்டாக போடுவோம். அப்போ கூட அதில் வந்து ஒரு கோடு வச்சுக்குவோம், எந்தெந்த தோட்டத்துக்கு எந்தெந்த கோடுன்னு, கஸ்டமர் வந்து எந்த தோட்டத்துலேருந்து எந்த பொருள் வருது அப்படிங்கிற ட்ரேஸபிலிட்டியும் இருக்குது. கீழே வந்து நாங்கள் எந்த தோட்டம், தோட்டத்து பேர், தோட்டத்து ஃபோன் நம்பரு, அந்த உழவர் பேர் எல்லாமே கொடுத்துருவோம். பொருளுக்கு நேரம் ஒரு கோட் போட்டுருவோம், அது தோட்டத்தோட கோடு. அப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து இப்போ நான் நீங்கள் நுகர்வோன்னு வைங்க, உங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு கரிபெல்லாம் வாங்குறீங்கன்னா அது எந்த தோட்டத்துலேருந்து வருதுன்னு பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா KUM அப்படின்றது தான் குமரன், எங்கள் தோட்டத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை உருவாக்குறோம். அவங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க அந்த கோடை வச்சு நேரடியாக அந்த ஃபார்மை உழவர்கிட்டையே பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ப்ரீ புக்கிங்லாம் ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் வந்து நைட்டு கன்சல்டேட் பண்ணிடுவோம். அதை நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதில் கன்சல்டேட் பண்ணி அது எப்படின்னா தோட்ட வாரியாக பிரிச்சுருவோம். இப்போ ஒரு தோட்ட வாரியாக இப்போ வந்து தண்டங்கீரை அப்படின்னா எப்படின்னா ஒரு கட்டு, ரெண்டு கட்டு, அஞ்சு கட்டு, கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படியே பிரித்து அப்படியே போயிடும் ஆர்டர். இப்போ வந்து எங்களுக்கு வந்துடும், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதினா வந்து 9 கட்டு, 2 கட்டுலாம் 4 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி என்னென்ன பொருள் வந்திருக்கோ அதை தான் இன்றைக்கி பேக் பண்ணியிருக்கோம். காய்கறி இருக்குன்னா ஒரு செட் ஆஃப் இதை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்றுருவோம், விற்க முடியறத விற்றுருவோம், விற்க முடியாததை வந்து வீணாக கொட்டுறதுக்கு அதையும் வந்து ஒரு விலை வர மாதிரி பண்ணிக்குவோம், இல்லையா வேல்யூ அடிஷன் பண்ணிக்குவோம். வத்தல் கத்திரிக்காயெல்லாம் விற்க முடியலன்னா கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரைனா கொத்தவரைக்காய் வத்தல். ஸோ அந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் விற்றுருவோம், முடியலையா அது வேல்யூ அடிஷன் பண்ணிடுவோம், அதுவும் முடியலைன்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு கொடுத்து சரி பண்ணிடுவோம். ஆனால் நட்டத்துக்கு எப்பவும் போனதே கிடையாது. அதே மாதிரி காய்கறி விலையெல்லாம் நிற்கிறோம், அவங்கவுங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க சொல்கிற விலை, ஏன்னா அனலைஸ் பண்ணி லோக் பண்ணி அவங்க. இப்போ நான் காய்கறி நான் வந்து மாம்பழம் கொடுக்குறேன், நான் என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதுதான். இன்னொருத்தர் காய்கறி நம்ம கூட்டம் கொடுக்குறாருன்னா அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதான். இப்போ வந்து அது எல்லாமே உழவர்களுக்கும் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, நுகர்வோருக்கும் எல்லா பொருளும் கிடச்சிருது. இப்போ நீ அடுத்த கட்டமாக வந்து இது நல்லா அப்படியே போகும்போது நீ ஒரு நிலையான ஒரு இடத்துல வச்சு பண்ணணும். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம், 90 வருடங்கள், 5 தலைமுறைகள், என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.